ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோர் ஸ்டார் ஸ்டுடியோஸ். வாங்க, இன்றைக்கி ஒரு வித்தியாசமான தேங்காய் சட்னி ரெசிபி, பொட்டுக்கடலை சேர்க்காமல் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது இந்த தேங்காய் சட்னி செய்கிறதுக்கு பாருங்கள், ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2-3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆன பிறகு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த பெரிய வெங்காயம் அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. கருக விட வேண்டாம், கொஞ்சம் கலர் மாறி கொஞ்சம் அதனுடைய பச்சை வாசனை போகிறது உங்களுக்கே தெரியும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். பெரிய வெங்காயம் வதக்கும் போது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் ஆகுங்க இதோடைய பச்சை வாசனை போகிறதுக்கு. அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இதில் 2 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி காரம் கம்மியாக தான் செய்கிறேன், அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் 2 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பூண்டும் பச்சை மிளகாயும் சேர்த்து ஒரு தடவை நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கப்புறமா ஒரு 1/4 மூடி தேங்காய் கட் பண்ணிவிட்டு அதையும் நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கி விடணுங்கிற அவசியம் இல்லை, ஒரு தடவை நல்லா இப்படி பிரட்டி விட்டால் போதும். இப்போ இது கூட ஒரே ஒரு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். இந்த ஒரே ஒரு கொத்தமல்லி தழை சேர்த்து இந்த தேங்காய் சட்னி ரெடி பண்ணி பாருங்கள். அதோடைய வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்பவே வித்தியாசமாகவும் சூப்பராகவும் இருக்கும். இப்போ இந்த கொத்தமல்லி தழையும் சேர்த்து ஒரு தடவை பிரட்டி விட்டுடலாம். அவ்வளோதான், இப்போது நம்ம சட்னிக்கு வதக்கியாச்சு. இப்போ இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுடுங்க. இன்னும் கொஞ்சம் உப்பு, சட்னிக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்து நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுங்க. ரொம்ப தண்ணியாக ஆகிட வேண்டாம் சட்னி, கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் எப்பையும் போல் கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் தாளித்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சட்னி ரெசிபி. கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் 4 ஸ்டார் ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.